ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இல்லை, ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். ஓகே, இன்னைக்கு என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, G20 மாநாடு. இந்த விஷயம் நம்ம இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பயங்கர பிரம்மாண்டமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நடத்திட்டு வராங்க. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஹோஸ்ட் பண்றதே வந்து நம்ம இந்தியாங்கிறதுனால இந்த 18th சம்மிட்டை வந்து பயங்கர பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காங்க. பட் இது எங்க நடத்துறாங்க, அதுதான் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். நியூடெல்லியில் இருக்கிற பாரத் மண்டபம் அப்படின்னு சொல்லப்போற ஒரு மண்டபத்தை தான் நடத்துறாங்க. இதுதான் ஒரு மெயின் மேட்ரு. இந்த மண்டபம் எப்ப கட்டி முடிச்சாங்க, எதுக்காக கட்டுனாங்க, ஈவன் இந்த மண்டபத்துல எவ்வளவு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்லயே வந்து நடராஜரோட சிலையை வச்சிருக்காங்க. ஈவன் அந்த நடராஜர் சிலை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா செஞ்சு போயிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த செகண்ட் வந்து G20 மாநாட்டில் ரெண்டு மீட்டிங் முடிஞ்சிச்சு. அந்த ரெண்டு மீட்டிங்லையுமே வந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை பண்ணியிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது ஆடடாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்லி ஆரம்பிக்க போகிறது தான், வெல்கம் டு உங்களாரி சேனல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாரத் மண்டபத்தை பற்றி பார்த்துடலாம். உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான இன்டர்நேஷ்னல் மீட்டிங்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கிற ஒபேரா ஹவுஸ். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அந்த ஒபேரா ஹவுஸை கம்பேர் பண்ணக்குள்ள அதிகமான பார்வையாளர்கள் உட்கார்ற அளவுக்கான ஒரு சீட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு மண்டபம் தான் இப்போ கட்டியிருக்க பாரத் மண்டபம். எஸ் இப்போ கட்டியிருக்கிறது என்ன, ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை July 26 தான் மோடி வந்து ஓப்பனே பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து G20 ஓகேங்களா, 2023 G20 மாநாடு நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது, அதை ஹோஸ்ட் பண்ண போகுது இந்தியா தான். அப்போது உலகத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான நாடுகளை கொண்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்ம இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. அப்போது அவங்க வந்து என்னடா இந்தியா இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே மூக்குல விரல வச்சு அண்ணாந்து பாக்குற அளவுக்கான பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை உருவாக்கணும் பிளான் பண்ணாங்க. அந்த அளவுக்கான ஒரு பிரம்மாண்டம் தான் இப்போ உண்மையாலுமே இருக்கு. இவன் வந்து வெளிநாட்டு மீடியா எல்லாமே வந்து இப்போ நம்ம அந்த சமிட் நடந்துட்டு இருக்குல்ல G20 சமிட், ஸோ அந்த சமிட்குள்ள நின்று அங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா அவங்களோட கண்ட்ரில இருக்கிற மக்களுக்கு அவங்களோட மீடியா மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இந்த மண்டபம் வந்து எவ்வளவு ஒரு பொருட்செலவுல கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் 2,700 கோடி போட்டு இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இவன் இந்த மண்டபம் அப்படின்னா, இதுல ஒரு இப்ப மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு பகுதி மட்டும் இருக்கவே இருக்காது. இதுல நிறைய வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் இருக்கு ஓகேங்களா, இவன் மியூசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ற விதமா ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு அழகா ஸ்கல்ச்சரோட ஓகேங்களா, சிலைகளோட சிற்பங்களோட அந்த இடம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இவன் இந்த மண்டபத்தோட அந்த அமைப்பை வந்து எதை பத்தி எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த கடவுள் கையில சங்கு இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த சங்கு மாதிரியான வடிவில் தான் இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மீட்டிங் ஹாலையே வந்து டோட்டல் அந்த அவுட்லுக்கே வந்து கட்டியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மெயினாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மீட்டிங்கோட என்ட்ரன்ஸ் ஹாலில் நடராஜரோட சிலையை வச்சிருக்காங்க. என்னடா இது, நடராஜரோட சிலை எதுக்கிட்ட முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் வருது அப்படின்னா, இந்த G20 மாநாடு முதல்ல எதுக்கு வைக்கிறாங்க, உலகத்தோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், இது ஒன்று. ரெண்டாவது, உலகத்தில் அமைதி நிலவணும், இன்னும் புது புது விஷயங்கள் வந்து மனித குலத்துக்கு வரணும் ஓகேங்களா. இது மூணுத்தையும் வச்சு அப்படியே நடராஜர் சிலையை வைங்க. எது நடராஜர் சிலைனா யார், நடராஜர் யார், சிவனோட இன்னொரு அவதாரம் ஓகேங்களா. ஸோ இந்த நடராஜர் சிலையில எதை எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த அண்ட உலகத்தில் காஸ்மிக் ரேஸ். ஸோ நமக்கு தெரியாத பல விஷயங்களை நம்ம இந்த சிலை மூலமா ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்களை கற்றுருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. அப்புறம் கிரியேட்டிவிட்டி, மூணாவதா பவர். இது மூணு விஷயத்தையும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த உலக நாடுகள் யார், அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இவங்க நாட்டோட அதிபர்கள்லாம் என்ட்ரன்ஸ் ஆகக்குள்ளே இந்த சிலையை பார்த்து தாண்டா உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை முன்னாடி வச்சிருக்காங்க. இவன் ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா, இந்த சிலையை பிரம்மாண்டமான உருவத்தில் தான் வச்சிருக்காங்க. சும்மா 27 அடி உயரத்தில் இந்த சிலை இருக்கு. இதோட வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கிலோ ஓகேங்களா, எவ்வளோ, 1 டன் 2 டன் இல்லை 18 டன் இந்த சிலையோட வெயிட் ஃபுல்லாகவே இருக்கு. ஈவன் இந்த சிலையை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சுவாமி மலையில இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களால் தான் இந்த சிலையவே ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தம் அந்த சிலை செய்யறதுக்கு நம்ம ஊர்லேருந்து தான் எல்லா விஷயமும் போயிருக்கு. ஈவன் ஒரு ஆடட் பாயிண்ட் என்னன்னா, இந்த சிலையில வந்து சுமார்
எட்டு மெட்டல் ஓகேங்களா, வெறும் இரும்பு மட்டுமே வச்சு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எட்டு மெட்டல் வச்சு செஞ்சிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து 80% காப்பர் வச்சு தான் இந்த சிலையை செஞ்சிருக்காங்க, 10% வந்து ஜிங்க் வச்சு செஞ்சிருக்காங்க, அப்புறம் லெட்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், மெர்குரியா இருக்கட்டும், இந்த மாதிரி 8 மெட்டல்ஸ் வச்சு இந்த சிலையை செஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த சிலையில் இருக்க ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம் எல்லாமே. நம்ம மண்டபத்தை பற்றி பார்த்துட்டோம், இப்போ அடுத்து இந்த அதிபர்கள் எல்லாமே வராங்களே, எனக்கு 9 நைட்டு வந்து ஒரு டின்னர், கிராண்ட் டின்னர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அந்த டின்னருக்கு எவ்வளோ டிஷ்ஷஸ் மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஒரு சம்மிட்டில் அந்த சாப்பாட்டுக்காக அந்த சர்வ் பண்ணுறதுக்காக மொத்தம் எவ்வளோ ஆட்களை வந்து அங்கே வேலைக்கு அமர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ஓகேங்களா, 700 மெம்பர்ஸ் இதுக்காக மட்டுமே அப்பாயின் பண்ணியிருக்காங்க அந்த வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்னென்னடா நடக்க போகுது இந்த சம்மிட்டில் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நடக்க போகுது ஓகேங்களா. முதல் மீட்டிங் 9 காலையில், அடுத்து 9 மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம், அடுத்து 3 மீட்டிங் எப்போ அப்படின்னா அடுத்த நாள் 10 காலையில். இது 3 எப்படி இந்தியா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். இந்த 1 ஒன் எர்த்னு கூட அவங்க சொல்றாங்க. ஸோ இது 3 வச்சு தான் 1 அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம உலகத்தில் இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸை பற்றி அவங்க எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்து எப்படா பொல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எர்த்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பேசி முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்கில் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை எப்படி கொண்டு போகலாங்கிறத இந்தியாவோட தலைமையில் எல்லாமே பேசி முடிப்பாங்க. அடுத்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 2 முக்கியமான வரலாற்றில் பொறிக்க வேண்டிய விஷயத்தை இந்தியா பண்ணியிருக்கு இந்த மாநாட்டில். முதல் விஷயம் G20 சொல்றது என்னன்னா 20 ஓகேங்களா. இதில் G21 மட்டும் அழைக்க முடியாது, G21 மட்டும் கூப்பிட போகிறோம். ஆப்பிரிக்கன் யூனியனை இவங்க வந்து பெர்மனன்ட் மெம்பராக வந்து இதுக்கு மேலே இருக்க போகிறாங்க, என்னோட தலைமையில் நான் அவங்கள அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து பெர்மனன்ட் மெம்பராக வந்து இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங்கில் வந்து ஆக்சுவலாக இந்தியா மாத்திருக்காங்க, நரேந்திர மோடி சைன் போட்டு இதை ஆக்கியிருக்காரு. ஏன்னா அவர் தானே இப்போ தலைவராக இருக்கார். இது முதல் மைல்கல். ரெண்டாவது மைல்கல் என்னன்னா, அடுத்து இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்க போது, உலகம் வந்து இதை தான் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த G20 இருக்கிற எல்லா குழு நாட்களுக்கும் நம்ம இந்தியா வந்து ஒரு 37 கொண்ட சில டெக்ளரேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாருமே வந்து ஒருமனதா எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துல ஏன் சின்ன கிளாப் பண்றாங்க. ஸோ இது மிகப்பெரிய இன்னொரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரே நாளில் 2 வரலாறுல பொறிக்க வேண்டிய விஷயங்களை இந்தியா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக எல்லாருமே வெளியே பேசிட்டு இருக்காங்கல்ல இதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்த விஷயங்கள். அந்த பாரத் மண்டபம் அது எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்களும் அதில் இருக்குது அப்படிங்கிறதே இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வச்சிருக்க முக்கியமான நடராஜ சிலையை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 வரலாறு முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மேடாயிருக்கு. இன்னும் 4 ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இந்தியா பண்ண போகுது, அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு கடைசியாக வந்து இந்தியாவோட ஹோஸ்டிங் அதாவது இந்தியா பிரசிடெண்டாக இந்த G20 இருந்தாங்கல்ல, ஸோ நரேந்திர மோடி அந்த ஹோஸ்டிங் அந்த பதவியை தூக்கி பிரேசிலோட தலைவருக்கு பிரதமர்கிட்ட கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு நரேந்திர மோடி ஒதுங்குவார். நாளைக்கு 3 மீட்டிங்கில் இதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அது யார் தலைவராக இருக்க போகிறார் அப்படின்னா பிரேசிலோட பிரதமர் தான் இருக்க போகிறார். இதுதான் வந்து இந்த G20 ஒரு ஃபுல்லான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நான் வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிறதான், நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்போர்ட் பண்ண மாதிரி மாதிரி இருக்குது. சப்போர்ட்னா பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துனீங்கன்னா அது மிகப்பெரிய எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது அந்த டைமில் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு போங்க. நான் வழக்கமாக என்னோட ஸ்டைலே சொல்லிடுறேன், இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.